Om Tatpurushaja Vidmage, Vaggaradundaya Dhimaki, Tanno, Tandi, Prashtodaya. Om Adityayasha, Shomaya, Mangalaya, Budayasha, Guru Chukara, Saniyap Yetcha, Ragava, Gedava, Namaka. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணும்ங்கற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 20-11-2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. அதிகாலை 3 மணி 25 நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி. நட்சத்திரம் உத்திராடம். பிற்பகல் 3 மணி 1 நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடத்திலிருந்து 10 மணி 15 நிமிடம் வரை, மாலை 4 மணி 45 நிமிடத்திலிருந்து 5 மணி 45 நிமிடம் வரை. ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிடம் வரை. குளிகை காலம் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம், திருவாதிரை. கந்த சஷ்டி சூர சம்ஹாரம் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு, திருவோணம் மற்றும் சுப முகூர்த்த நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இனிமையான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவானோடு சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சந்தோஷமான சூழல்கள் உருவாகும், சாதகமான நட்புகள் அமையும், சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். அதாவது கடந்த காலங்களில் பாதகமான சூழ்நிலை இருந்தாலும், பண வரவில் தடங்கள் இருந்தாலும், இன்றைய நாளில் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமாக வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஐ. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ராகு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும், அனுகூலம் மிகுதியாகும், சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் புதிய யுக்திகளை கையாண்டு அல்லது புதிய செயல்பாடுகளை கையாண்டு பெரிய லாபங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மை கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். பண வரவில் மேன்மை மட்டுமில்லை, பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய, நன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஏற்றங்களும் மாற்றங்களும், பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத மிகப்பெரிய லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எம். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய சூழல்களை சந்திக்க முடியும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்கள் உத்வேகமான ஒரு செயல்பாட்டை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒரு சில பேருக்கு நாட்டம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் சேரக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு பூர்வீக சொத்து இருந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் அந்த பூர்வீக சொத்தில் தேவையில்லாத வில்லங்கம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத வில்லங்கங்கள் விலகக்கூடிய நாளாகவும், அண்ணன் தம்பி உறவுகளில் சமாதானம் ஏற்படக்கூடிய, சந்தோஷம் உதயமாகக்கூடிய நாளாகவும், மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மெய் வாய் கண் மூக்கு செவி உட்பட 5 புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலனும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. தடங்கள் இல்லாத தனவரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பணவரவு மிகுதியாகும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கர்ப்பகலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சிக்கான பலன் கிடைக்கக்கூடிய, முயற்சிக்கான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கான மதிப்பு, கடந்த காலங்களில் எடுத்த உழைப்பிற்கான ஒரு சிறப்பு இன்றைய நாளில் உருவாகும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் ஓரளவு குறையும். மருத்துவ செலவுகள் விலகும். போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். பயணங்கள் இல்லாத பண வரவுகளை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் காவிய கதைகளில் கவனம் செலுத்த நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷட்ப தேவதை. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அது பாத யாத்திரையாக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான விரதங்களாக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது கடந்த கால வேண்டுதலாக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது நேர்த்திக்கடனாக இருந்துகிட்ருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் தெய்வீக சம்பந்தப்பட்ட தேர்வான மேன்மையான ஒரு மேன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். கடந்த கால பிரார்த்தனைகளுக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய பெருத்த ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒரு சில பேருக்கு நாட்டமும் ஆர்வமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசைவ உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XI. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரவும் கடல் போல் லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மீனவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழில் ரீதியான வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகரிக்கும். செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தால் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் இராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் கௌரவம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் இஷ்டம்போல் நடந்தேறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால அடிமனதில் தெளிவும், அடிமனசில் மனோதைரியமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு இனம் புரியாத தைரியம் அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, பொன் நகைகள் வாங்கிறது, அல்லது பூமி வாங்கிறது, இந்த மாதிரி ஆசைகள் பலிதமாகக்கூடிய அளவுக்கு வருமானமும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிமையையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KZ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அரசாங்க வகையிலும் ஆன்மீக வகையிலும் நாட்டமும் விவேகமும் அதிகரிக்கும். பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் கூட்டு சேராமல் தனித்து நின்று யோசனை பண்ணுறது, அல்லது தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கிறது. இந்த மாதிரியான சூழல்கள் அதிகரிக்கும். உறவு வகையில் வரவுகள் இருக்கும். அதே சமயத்தில் உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அதே சமயம் உறவு வகையில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஆலோசனைகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ராஜயோகிங்கை நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மனசில் தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதே அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன தொழில்துறையில் உள்ளவர்கள் பெரிய பெரிய ஒரு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை, பெரிய பெரிய பிரபல்யங்களை, அல்லது பெரிய பெரிய ஒரு தொழில் அதிபராகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் தகுந்த இன்றைய நாளில் யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் வழிபாடு. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, பிறந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணங்களை ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.